வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரேஜ்க்காக சில ஐட்டம்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதைத்தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பீகாக் கார்லேண்ட். இது ஃபுல்லுமே கிளிட்டர் ஷீட்டில் பண்ணது. பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி பக்கத்தில் காமிக்கிறேன். இது பார்க்குறக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பரான கலராக இருக்குது. இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு, பட் இதோட ரிசல்ட் ரொம்ப அழகாக இருக்குது. கார்லண்டில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சூப்பர்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பீகாக் ஹாரதி பிளேட். இது ஃப்ரண்ட் சைடு, இது சைடில், அடுத்து பேக்கில் காமிக்கிறேன். பாருங்கள், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ ஃபுல்லுமே நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹாரதி பிளேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தொட்டில், இது ஃப்ரண்ட் சைடு, அடுத்து இது சைட் போஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயரில் பண்ணது. அடுத்து விசிறி, இது ஃப்ரண்ட் சைடு, அடுத்தது இது பேக் சைடு. இது ஃபுல்லுமே ஹேண்ட்மேடு தான். அடுத்து ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷனில் காமிக்கிறேன். இது இப்படி நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன். பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு நான் கொடுத்துருவேன். ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் மேலே ஒட்ட வச்சிடலாம். இது பனானாக்கான டெக்கரேஷன், இது ஆப்பிள்க்கான டெக்கரேஷன். நேம் எல்லாம் கூட பேக்கெட்டில் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இதை ஒட்ட வச்சோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த ஊர்லேயே ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் நேரில் போய் இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். இது வெளியூர் அப்படிங்கிறனால எல்லாமே நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் அவங்க ஒட்ட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து மொசாம்பி ஃப்ரூட்க்கான டெக்கரேஷன், இதுவுமே பின்னாடி நான் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது அரேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ ஃப்ரூட்ஸ்க்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அடுத்தது ஆரஞ்சுக்கான டெக்கரேஷன், இந்த மாதிரி ஈஸியாக ஒட்ட வச்சுக்கலாம். நான் சாம்பிள் ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் காமிக்கிறேன். இது அடுத்த ஃப்ரூட்க்கானது. இதை எந்த ஃப்ரூட்டுக்கு வேணாலும் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். பொமோக்ரானட், கோவா, சப்போட்டா, இந்த மாதிரி என்ன ஃப்ரூட்டுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நான் ஆல்ரெடி காமிச்சிருந்த விசிறி தான் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். ரெண்டு பக்கமுமே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கையில் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து பருப்பு யானை, உப்பு யானை, இது ரெண்டுமே நான் ஒயரில் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கோகனட்க்கான டெக்கரேஷன். நான் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் ஒன்று மட்டும் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இது நான் ரோப்போட ஒட்ட வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாத் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம கோகனட் வச்சுட்டு இதை வச்சு நாம் டை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு டை பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறக்கு இந்த மாதிரி பிளேட் எல்லாம் கூட உங்களுக்கு வேணும்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இது இல்லாமல் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேரேஜ்க்கான டெக்கரேட் ஐட்டம்ஸ் எது வேணும்னாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ்
தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 7010348574. இந்த டிசைனில் இந்த ஐட்டம் மட்டும்தான் இல்லை, நீங்கள் எந்த ஐட்டம் கேட்டாலும் நான் ரெடி பண்ணி தருவேன். ஈவன் நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு இந்த டிசைனில் வேணும்னு கேட்டாலும் நான் செஞ்சு தந்துடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.